Hi friends, welcome to Halima Kitchen. Skip பண்ணாம full video பாருங்க. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் முல்லா தன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அவரே அந்த ஊரில் அனைவரும் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் முல்லா அனைவரிடம் அன்பாக பழகுவார். அவர் அனைவரையும் தன் நண்பர்கள் போலவும் உறவினர்களை போலவும் உபசரிப்பார். முக்கியமாக நகைச்சுவை உணர்வு கூடுதலாக உடையவர். தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் தன்னை சுற்றியுள்ளவர்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். அவருடைய நகைச்சுவை குணம் ஊரில் அனைவருக்கும் அவரை பிடிக்க வைத்தது. ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு முல்லாதான் கதாநாயகன் போல் தெரிந்தார். எப்பொழுதும் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில்தான் தன் மகிழ்ச்சியை காண்பவராக முல்லா இருந்தார். மனதளவில் ஒரு குழந்தை போலவே இருப்பார். ஆனால் அந்த ஊரிலேயே முல்லாவை போல் ஒரு புத்திசாலி இல்லை என்ற பேச்சு உண்டு. முல்லாவின் வீட்டில் ஒரு நாள் திருட்டு நடந்தது. முல்லா தன்னுடைய தினசரி வேலைகளை முடித்து விட்டு இரவு வீட்டிற்கு வந்து தூங்குவதற்காக தன்னுடைய கண்களை மூடினார். ஆனால் முல்லா இன்னும் முழுமையாக தூங்கவில்லை. ஏதோ யோசனையில் மூழ்கி இருப்பதாக தெரிந்தது. அந்த நேரத்தில் முல்லாவிற்கு அவருடைய வீட்டு கதவினை யாரோ திறப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. உண்மையிலேயே அவருடைய உணர்வு சரியானதுதான். அங்கு வந்தது உண்மையான திருடன். ஆனால் முல்லா எல்லாவற்றையும் உணர்ந்தும் ஒன்றும் தெரியாத பிள்ளை போல் படுத்திருந்தார். அவருடைய படுக்கையில் அப்போது முல்லா நன்றாக உறங்கி விட்டதாக நினைத்து திருடன் அந்த வீட்டில் இருந்த உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வந்த சாக்கு மூட்டைக்குள் எடுத்து போட்டு கொண்டான். நினைத்து அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். திருடன் அங்கிருந்து செல்வதை கவனித்த முல்லா அவனை பின்தொடர்ந்து சென்றார். திருடனோ எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு அவனுடைய வீட்டுக்கு சென்றான். முல்லாவும் திருடனின் வீடு வரை அவனை பின்தொடர்ந்து சென்றார். அவனுடைய வீட்டிற்குள் சென்ற திருடன் திருடிய பொருட்களை எல்லாம் ஒரு அறையில் வைத்து விட்டு வெளியே வந்த திருடனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது. திருடனுடைய மெத்தையில் முல்லா படுத்திருந்தார். இதை பார்த்த திருடனுக்கு தூக்கி வாரி போட்டது. பயந்து முல்லாவிடம் சென்ற திருடன், என்ன முல்லா என் வீட்டில் படுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு முல்லாவே, நீதான் என்னுடைய வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் இங்கு கொண்டு வந்து விட்டாயே. இனிமேல் அங்கு எனக்கு என்ன வேலை? அதனால்தான் நானும் இங்கே வந்து விட்டேன் என்றான். தன் தவற்றை உணர்ந்த திருடன் தன்னுடைய தவற்றை ஒப்புக்கொண்டு இனிமேல் திருட மாட்டேன் என்று முல்லாவு கூறி திருடைய பொருட்களை எல்லாம் திருப்பி கொடுத்தார். கதையின் நீதி: ஒருவரின் தவறை உணர்த்துவதற்கு கடினமான வார்த்தைகளால் தான் முடியும். கடுமையான சொற்களை பயன்படுத்தினால்தான் முடியும் என்பது உண்மையல்ல. நகைச்சுவையால் கூட சிலரை திருத்த முடியும். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் மை சேனல். உள்ளிடம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.